இதுங்கள் தமிழ் அசுவை சமையல். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. நம்ம இதை இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, ஆவியில் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா வெந்து வந்துடும். தோலெல்லாம் பாருங்கள், அதே உறிஞ்சி வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து இதை வச்சு ரெண்டு டிஷ் பண்ண போகிறேன். ஒரு இதுக்கு வந்து ஒரு பனானா எடுத்துக்கிறேன் செய்கிறதுக்கு, இன்னொன்று செய்கிறதுக்கு ரெண்டு பனானா எடுத்துக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மைதா மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுமாரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரவா எடுத்திருக்கேன், அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்ப இதோடயே நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், அதை போட்டு இதோட நல்லா வறுத்துக்கலாம். இப்ப நம்ம ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்ப நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இத நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ 1 கப் அளவு வெள்ளைப்பாகு வச்சிருக்கேன், அதை இதோட ஊற்றிக்கிறேன். இதுக்கு நான் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டேங்க. நல்லா 1 கொதி வந்தா போதுங்க. இது இப்போ நம்ம 2 வாழைப்பழத்தை நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கிட்டேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப கைவிடாம நல்லா கிண்டிக்கலாம். வாழைப்பழத்திலே வந்து உங்களுக்கு ஸ்வீட் இருக்கிறதுனால நான் கரெக்டா 1 கைப்பிடி அளவு தான் வெல்லம் எடுத்து நல்லா பாகு கழிச்சு எடுத்துக்கிட்டேன், அதே கரெக்டா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். இது நல்லா சுண்டி வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இதை ஆற விட்டுடலாம். இப்போ மைதா மாவு நல்லா 2 டிவைட் பண்ணிட்டு நல்லா இளைச்சி எடுத்துக்கலாம். இதுமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஷேப்ல. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பூர்ணத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுல இப்படி சேர்த்துட்டு ஃபிளாட்டா சேர்த்துக்கோங்க. ஃப்ளாட்டாக சேர்த்துட்டு இப்படி நல்லா சுருட்டிக்கணும். இந்த பாருங்க, இதுமாரி நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க. சுருட்டி எடுத்துட்டு இப்படி இப்படி சைட்ல எல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இதுமாரி உங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இதுமாரி ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தது இதில் போட்டுடலாம். உங்களுக்கு எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கூட நார்மல் தவாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும் அது கூட. செவந்துடுச்சே எடுத்துடலாம். இது ரொம்பவே நல்லா டேஸ்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட டேஸ்டியான கிறிஸ்பியான பனானா ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அரிசி மாவு வந்து இந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீனி வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்தது, இதை வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் வந்து 1 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவுன தேங்காய் வந்து 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன்.
இதல எல்லாம் ஃபர்ஸ்ட் mix பண்ணிக்கலாம் வாழைப்பழத்தை மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கேன் அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் முன்னாடியே நம்ம சொன்னது போல மூணு வாழைப்பழத்துல ஒரு வாழைப்பழம் இந்த டிஷ்க்காக நம்ம யூஸ் பண்றோம் நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு தண்ணி எதுவும் ஊத்த தேவையில்லை ஆல்ரெடி நம்ம வாழைப்பழத்தை வேக வச்சு எடுத்துறோம் சோ அதுல உள்ள தண்ணி பதமே அப்ப வந்து இதுக்கு போதும் எக்ஸ்ட்ரா ஏதும் தண்ணி தேவைப்படாது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நெய்யோ இல்ல தண்ணியோ ஊத்த தேவையில்லைங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியானது கூட நாம எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரி இட்லி பாத்திரத்துல இத வேக வச்சு எடுத்துறலாம் எனக்கு வந்து ஒரு 8 to 10 minutes ஆயிடுச்சு இது வேகறதுக்கு நான் ஒரு மீடியம் फ्लेம்ல தான் வச்சு இத வேக வச்சேன் நீங்க வெந்துட்டான்னு செக் பண்ணி பார்க்கிறதுக்கு ஒரு நைஃப் எடுத்துட்டு சும்மா அப்படி செக் பண்ணி பாத்தீங்க அப்படினா ஒட்டாம வரும் இதிலே कंफर्म பண்ணிக்கலாம் வெந்துடுச்சு அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க உருட்டி எடுத்துக்கலாம் அப்படி கைப்பிடி கொல்கட்டை மாதிரி கூட நீங்க உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் இதுல நல்லான ஹெல்தியான ஸ்நாக்ஸ்ங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க।